வணக்கம், நான் உங்கள் சீப் மேட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ரைவ் ஷாஃப்ட் பூட்டு எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான வேலை தான். சரிங்களா, இந்த மாதிரி ட்ரைவ் ஷாஃப்ட் வந்து வண்டியில் ஓடும்போது கல்லோ இல்லை கம்பியோ இதை குத்தி இந்த மாதிரி பஞ்சர் ஆகி லீக் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம ட்ரைவ் ஷாஃப்ட் வந்து அந்த பூட்டை மாற்றி நம்ம மாற்றிக்கலாம். நான் மாற்றுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. சரிங்களா, நார்மலாக அது கிளிப்பு ரிமூவ் பண்ணுறது வைக்கிறது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, இப்போ புது பார்ட்ஸ் வாங்கினோம்னா கிளிப்பு அதிலே புது கிளிப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அந்த கிளிப்பு நம்மளோட கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிளிப்பு இல்லை, பழைய கிளிப்பு தான் போகிற மாதிரி இருக்குன்னா அந்த கிளிப்பு ரிமூவ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக சர்க்கிள் பிளேயர் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கிளிப்பு வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து அந்த கிளிப்பு வந்து புது கிளிப்பு தான் நாங்கள் மாற்ற போகிறோம். அதில் புது போட்டு கிளிப்போடு வந்துடும். அதனால் நான் வந்து கிளிப்பு வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி தான் நான் வந்து எடுக்கிறேன். நான் சரியான பிளேயர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக நேக்கை நம்ம எடுத்துடலாம். சரியான பிளேயர் என்கிட்ட இல்லை, எல்லாம் டேமேஜ் ஆகிருந்தது. நல்லா இருக்கிறத வச்சு நம்ம காமிக்கிறேன். ஏன்னா கிளிப் ரிமூவர் பண்ணுறக்கும் சில பிளேயர்ஸ் இருக்கும், அந்த பிளேயரை வச்சு நம்ம வந்து கலட்டலாம். இது வந்து இன்னர் போட்டு தான் நம்ம மாற்றுறோம். இன்னர் போட்டு கலட்டி மாற்றுறது ரொம்ப ஈஸி. அவுட்ரு போட்டு கலட்டும் போது ஜஸ்ட்டாக அந்த பேலன்சர் ஒன்று இருக்கும் நடுவில், அந்த பேலன்சர் எல்லாம் கலட்டி எல்லாம் ஒன் பக்கமாக தான் கலட்டுற மாதிரி இருக்கும். எல்லாம் அவுட்ரு கிளிப்பு கலட்டியாச்சு. இப்போ உள்ள சின்ன இது இன்னர் கிளிப்பு ஒன்று கலட்டணும். அதையும் நம்ம கட்டிட்டு ஒரு சில மாடல் வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாக இந்த அவுட்ரு அந்த கப்பு வந்து நம்ம வந்து ஈஸியாக உருவலாம். உருவுக்கு முன்னாடி அந்த முன்னாடி வந்து ஒரு லாக் கம்பி லாக்கு ஒரு சர்க்கிளிப்பு வந்து போட்டிருப்பாங்க, அதனால் அது வந்து லாக் ஆயிரும். ஆனால் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்ச் பண்ணியிருப்பாங்க, லைட்டாக கிரைண்டிங் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த கிரைண்டிங் பண்ணதை உங்களுக்கு வீடியோ காமிக்கல, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாட்டோம். நீங்கள் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில மாடலில் வந்து லாக் கொடுத்துருப்பாங்க கொடுத்துடலாம். இதுதான் அந்த பேரிங்கு. இது அப் அண்ட் டவுன் மோட்ஷனில் வந்து கொஞ்சம் உள்ள வெளியே அந்த போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் ஒரு சர்க்கிளிப்பு கொடுத்துருப்பாங்க லாக் கிளியரு, அந்த லாக்கு அந்த கிளிப்பு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஜாயிண்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சும்மா சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டோம்னா அந்த கிளிப் பிரேயரு லைட்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எங்கே எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அந்த நடுவில் வச்சு லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக கலட்டிடலாம். இது நம்ம இதை கலட்டும் போது வயசு பெஞ்சு வயசில் வச்சு நம்ம கலட்டணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கலட்டலாம். நாங்கள் வீடியோக்காண்டி வந்து பெஞ்சு வயசு யூஸ் பண்ணலை, சரண்டி கம்மி டேபிளே போட்டு கலெக்டர் தான் வாங்குறேன். நம்ம பெஞ்சு வயசுனால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டாஃபு அந்த ஆக்டர் சாஃப்ட் வந்து பெஞ்சு வயசில் நம்ம கிரிப்பாக பிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து கிளிப்பு கலட்டுறதுக்கு எல்லாம் கலட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ப்ரொசீஜர் வந்து பெஞ்ச் வயசில் வச்சு தான் கலட்டணும். அதுக்கப்புறம் அந்த பேரிங் கலட்டணும். அந்த பேரிங் வந்து லைட்டாக சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஹேமரோ இல்லை மெட்டல் ஹேமரோ யூஸ் பண்ணுறதா கொஞ்சம் கேவலமாக யூஸ் பண்ணணும். பேரிங்கில் அடிபடாமல் சென்ட்ரலில் மட்டும் இருக்கணும். இது பிளாஸ்டிக் ஹேமர் தான், அதனால் இது ஃபஸ்ட்டு அந்த எல்லா பேரையும் வந்து
தட்டி கழட்டிட்டோம் அப்படின்னா அதை கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ஈஸியாக கலண்டுறோம், இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் லோடு கொடுத்துருப்பாங்க, இது ஃப்ரீயாக கலண்டு வரக்கூடாது அப்படின்றக்காண்டி. நீங்கள் மெட்டல் எடுத்துகிட்டு அந்த லைட்டாக தட்டினீங்கன்னா சரிங்களா அது கலண்டு வந்துடும். நல்லதான், அதை கலட்டிட்டீங்கன்னா எடுத்துடலாம். தம்பி கேமராமேன் வந்து தலைகளாக கேமரா பிடிச்சிட்டாரு, அதனால் இது தலைகளாக தெரியுது உங்களுக்கு வீடியோ சரிங்களா. இப்போ உங்கள் நேரம் வந்துடும் வீடியோ. இப்போ எல்லாம் கலட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கு. இது புது பேக்கிங்கு, புது பேக்கிங்கில் கிரீஸு நம்ம வந்துடும். ரெண்டு கிரீஸ் கொடுத்துருக்காங்க, சர் கிளிப்பு கொடுத்துருக்காங்க, அதே போல் பூட்டு லாக்கு கிளிப்பு கொடுத்துருக்குறாங்க பூட்டு. அவ்வளோதான், இப்போ மாட்டலாம். வர முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன கிளிப்பு ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டுக்கணும். சில கிளிப்பு வந்து நம்ம வெளியே வந்து போடுற மாதிரி ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, இது அதே மாதிரி தான். நம்ம ரவுண்டாக அவங்க பொசிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படியே போட்டலாம், அப்போ தான் மாட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹேமர் வச்சு லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா லைட்டாக வந்து செட் ஆகிடும். இங்கே கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்கில் போகும், அதனால் நான் ஹேமர் வச்சு அந்த உள்ள தட்டி விட்டோம்னா கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். உள்ள சீட் ஆன பிறகு திரும்ப சர்க்கிளிப்பு லாக் போடணும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் சரிங்களா. அதுதான் புது கிளிப்பு, புது கிளிப்பு எடுத்து மாட்டி விட்டுடலாம். நம்ம சிங்கிளாக பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமம் அது, இது பெஞ்சு வயசு பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாது சரிங்களா. ஆமாம், இது லைட்டாக தட்டிவிட்டு நீங்கள் அந்த கிளிப்பை வந்து லைட்டாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றும், ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா அந்த சர்க்கிளிப்பு வந்து நல்லா சீட்டிங் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி சுற்றலை அப்படின்னா அது டைட்டாக சீட்டிங் ஆகிருக்கு, திரும்ப அதை ஃப்ரீயாக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கிளிப்பை பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்தால் ரொட்டேட் ஆகுதுன்னா, ரொட்டேட் ஆச்சுன்னா ஃப்ரீயாக சீட்டிங் ஆகிருச்சு, நல்லா சீட்டிங் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மூணு பேரிங்கும் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா உட்காந்துக்கிறோம். ரொம்ப வாங்கி எல்லாம் மெட்டல் ஹேமர் யூஸ் பண்ணுறதுல பிளாஸ்டிக் ஹேமர் யூஸ் பண்ணோம்னா மெட்டல் அந்த பேரிங்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். செக் பண்ணிவிட்டு எதாவது ஜாம் ஆயிருக்கா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கப்பை வந்து உட்கார வச்சிடலாம். கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்கார வச்சுட்டு முன்னாடி சொன்னேன் கிரைண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அந்த கிரைண்டிங் பண்ணால அந்த இடம் இதாகும். நல்லா சீட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அந்த இடம் தட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், உட்காந்துருச்சிங்களா. உட்காந்தானே நம்ம அடுத்து கிரீஸ் போடணும். வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து கிரீஸ் போட மறந்துட்டோம் நாங்கள், அதனால் இது திரும்ப நாங்கள் ஓப்பன் பண்ணி கிரீஸ் போடுவோம் சரிங்களா. அந்த இதெல்லாம் லாக் கொடுத்துருப்பாங்க, லாக் போட்டோம்னா அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது நமக்கு லாக் கிடையாது.
கிரீஸு. கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கிரீஸ் யூஸ் பண்ணணும். மேக்ஸிலே யூஸ் பண்ணுறது ஹை டெம்பரேச்சர் கிரீஸு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் ரன்னிங்கில் வந்து ரொம்ப ஹீட் ஆனாலும் மெல்ட் ஆகி இதுமாதிரி இந்த கிரீஸ் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனாலும் கொஞ்சம் வேப்ப லூப்ரிக் எடுத்தாமல் வந்து இழக்காமல் இருக்கும். அதனால தான் ரெண்டு ஹை டெம்பரேச்சர் கிரீஸு வந்து யூஸ் பண்ணாங்க. மல்டி பர்பஸ் கிரீஸ் இருக்கும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யூஸ் பண்ணுறதுக்கு கிரீஸ் இருக்கும். இந்த கிரீஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரப்பர் பூட்டுக்கும் எந்த டேமேஜ் ஆகாது. மல்டி பர்பஸ் கிரீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்ம போடுற பூட்டு வந்து கிரீஸில் ஊறி எக்ஸ்பெண்ட் ஆயிரும். எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரத்தில் கிரீஸ் லீக் ஆயிரும், பஞ்சர் ஆயிரும், டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த பூட்டு ரப்பர் பூட்டு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து கிரீஸ் இருக்கும். நான் கிரீஸ் பார்த்தின வீடியோ ஒரு வீடியோ போகிறேன் நான் பின்னால், சரிங்களா? அது கிரீஸில் நிறையா டைப் இருக்குது. அந்த டைப் ஆஃப் கிரீஸ் வந்து என்னென்ன கிரீஸ் என்னென்ன பர்பஸ்ஸு எதுக்காண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கணும். இதை போட்டுட்டு இதை லாக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம், உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப தேவை. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னா கேளுங்கள், நாங்கள் அதுக்கான நாங்கள் போடுறோம். ஓகே, நன்றி.